எடுத்துக்காட்டு 2.15 தேர்ட் சம்மும் ஃபோர்த் சம்மும் லாஸ்ட் ரெண்டு சம் பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் எக்ஸ் மற்றும் ஒய் விகிதமுறு எண்களா அல்லது விகிதமுறா எண்களா என காண்க. தேர்ட் சம் ஏ ஈக்குவல் டு ரூட் 75. இப்போ நம்ம இந்த ரூட் 75க்கு வந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்யுங்க, டானா வகுத்தில் போட்டு பாருங்கள். அஞ்சாவது வாய்ப்பாடால் போகும், ஓரஞ்சு 5, மீதம் 2 25, 5 25, அடுத்து அஞ்சால் போட்டோம்னா 5 3 15. இப்போ ரூட் 5 × 5 × 3. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவும் வந்து மல்டிப்ளை பண்ணலாம், அல்லது நம்ம வர்க்கமூலம் எடுக்க முடியுதான்னு பாருங்கள். இப்போ 5 × 3னா 5 3 15, ரூட் 15 நமக்கு வந்து வர்க்கமூலம் தெரியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 5 × 5, 5 5 25. ஸோ ரூட் 25க்கு நமக்கு என்னது, வர்க்கமூலம் தெரியும். அப்போ 5 5 25, இந்த ரூட் 25 × 3, ரூட் 25ஓட வர்க்கமூலம் என்னது, 5. இப்போ மீதம் என்னது இருக்குது, ரூட் 3. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 5√3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, a × b சொல்லியிருக்காங்க. ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும், 5√3 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது, ரூட் 3. இப்போ ரூட் 3 × √3 என்னது, நமக்கு 3. இப்போ 5 × 3 = 15. இப்போ 15ங்கிறது நமக்கு என்னது, ஒரு முழு எண்ணாக ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ முழு எண்ணா என்னது, எக்ஸ் வந்து ஒரு விகிதமுறு எண். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம விகிதமுறு எண்ணா என்ன, விகிதமுறா எண்கள்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சரை வச்சு நம்மளால இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு ஏ பை பி. ஏ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 5√3 டிவைட பை பி என்னது, ரூட் 3. இப்போ ரூட் 3 ரூட் 3 என்னது கேன்சல் ஆயிடும், மீதம் இருக்குது 5. ஸோ 5 நமக்கு என்னது, ஒரு முழு எண்ணா. அப்போ முழு எண்ணாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முழு எண்ணாலே என்னது, விகிதமுறு எண்களாக தான் இருக்கும். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, அதாவது ஆன்சர் என்னது, ஒரு விகிதமுறு எண். அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க, ஏ ஈக்குவல் டு ரூட் 18. இப்போ சின்ன வேல்யூவாக இருக்கனால நம்ம என்ன செய்யலாம், அதை வந்து ஈஸியாக பிரிச்சிடலாம். 18 வந்து எந்த வாய்ப்பாடில் போகும், 9 2 18. இப்போ ரூட் 9ஓட வேல்யூ என்னது, 3. இப்போ 3√2 ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பி வந்து நமக்கு தெரியும், ரூட் 3. இப்போ இதை வந்து நம்ம எக்ஸில் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ இன்ட்டு பி. இப்போ ஏ என்னது 3√2 × b என்னது, ரூட் 3. இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோமா, ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி என்னது, ரூட் ஏபி. அதே மாதிரி தான் இந்த √2 × √3 என்ன செய்கிறோம், √2 × 3 = 3√6. இது வந்து ஒரு முழு எண்ணாகவும் இருக்கலை, வர்க்கமும் இது எடுக்க முடியாது. அப்போ இது என்ன வரும், நமக்கு விகிதமுறா எண். அப்போ எக்ஸ் வந்து என்னது, ஒரு விகிதமுறா எண். அடுத்து ஒய் வந்து என்னது, ஏ பை பி. இங்கே ஏ நம்ம என்ன, இப்போ ஏ பார்த்தீங்கன்னா √18 / b என்னது, ரூட் 3. இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், √a/√bனா நம்ம என்ன செய்வோம், √a/bன்னு போடுவோம். அதே மாதிரி இது என்ன செய்யணும், √18 / 3. இப்போ இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாம், 1 3 3 6 3 18 = √6. இதை நீங்கள் இப்படியே செய்யலாம். இன்னொரு மெத்தட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3√2, பி என்னது, ரூட் 3. இப்போ இதுனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3√2 இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், 3 வந்து நம்ம என்ன செய்யலாம், √3 × √3 பிரிக்கலாம், √2 / √3. இப்போ √3 √3 கேன்சல் ஆயிடும். இப்போ √3 × √2 என்னது, √6. ஸோ எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் சேமாக தான் வரும். இப்போ √6ங்கிறது ஒரு முழு எண்ணும் கிடையாது, இதுலேருந்து நம்ம வர்க்கமும் எடுக்க முடியாது. அப்போ இது என்னது, ஒரு விகிதமுறா எண். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, ஒரு விகிதமுறா எண். ஸோ விகிதமுறு எண்ணா என்ன, விகிதமுறா எண்ணா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து நமக்கு வர்ற ஆன்சரை வந்து நம்மளால் வந்து எந்த ஏன்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்.